ஸோ ஐ கைஸ் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேருக்கு வந்து டாங்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எப்போவுமே ஹாரிசன்டல் எடுத்து பண்ணுவோம், இந்த வாட்டி வெர்டிக்கல் எடுத்து பண்ணலான்னு பார்க்கணும். ஸோ அதை பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டாங்ஸ் பண்ண போகிறோம் வெர்டிக்கல் செக்ஷனில். செக்ஷனிங் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாகவே இருக்கும், ஓகேங்களா? குட்டி குட்டி ஹேர்லாம் விட்டுருங்க, அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஹேரையும் வந்து நம்ம ரோல் பண்ணிக்கிறோம், பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து ஸ்மால் ஹேர், ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால் ரோல் பண்ண முடியாது, அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த செக்ஷனை பார்த்துக்கலாம். அடி மிட் மிட்டில் வந்து டெம்பரேச்சர் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸோ ஹீட் ஆச்சா இல்லையான்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும், ஓகேங்களா? ஃபுல்லாகவே இப்போவே ஒரு ஃபுல் ஹீட்டில் வச்சிங்கன்னா, ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ஹீட் ஹேர் வந்து டேமேஜ் ஆகிடும், ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் மின்மில் நாம் வந்து இது செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஓகேங்களா? ரிமூவ் பண்ண வந்து ஈஸியாக, ஓகேங்களா? தெரிஞ்சா பாருங்கள். திருப்பியும் அந்த ஃப்ரெண்டில் ஷார்ட் ஆயிருந்துச்சுன்னு சொன்னால அந்த ஹேரை திருப்பி இந்த பக்கத்தில் கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, ஓகேங்களா? இது வந்து ஃபுல் ஃபுல் வெர்டிக்கல் செக்ஷனில், ஓகேங்களா? ஸோ நீங்கள் செக்ஷன் செக்ஷனாக எடுத்துகிட்டு இந்த வெர்டிக்கலை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு நீட்டாக கூட பண்ணலாம். இதில் வேணும்னா நீங்கள் செட்டிங்ஸ் போய் கூட அடிச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும், டாங்ஸ் மட்டும் கீழே நிறைய பேர் வந்து பிரைடுகள்லாம் கேட்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து நம்ம ஷஃபிள் பண்ணால் எப்படி இருக்கும்ன்றது